தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று காலை 8:30 மணிக்கு பதிவான செய்திகளின்படி தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருவதால் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சென்னையில் வறண்ட வானிலை நிலவினாலும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் திடீர் கனமழை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் நாமக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் மிக அதிக அளவிலான மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மற்றும் மதுரையின் சித்தம்பட்டி ஆகிய இடங்களில் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாக வெள்ளநீர் பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் கோலச்சல், மதுரையின் இடையப்பட்டி, உசிலம்பட்டி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேலும் மதுரை, திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 6 முதல் 8 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதால் விவசாய நிலங்கள் நீரால் நிரம்பியுள்ளன. இந்த பருவமழை காரணமாக பல்வேறு ஆறுகள் மற்றும் அணைகள் முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறியுள்ளதால் பல்வேறு கிராமப்புறங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் அச்சத்துடன் உள்ளனர். வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வானிலை மையத்தின் அறிவிப்பின்படி லட்சத்தீவு பகுதியிலிருந்து வட தமிழக கடற்கரை வரை உருவாகியுள்ள காற்றழுத்த பாதை மற்றும் வட ஒடிசாவில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்தம் கூடுதலாக மழையை தூண்டுகிறது. இதனால் தென் தமிழகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை ஏற்படக்கூடும். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மழையால் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாய நிலங்கள் சீராக நீர் தொட்டிகள் போல காணப்படுகின்றன. நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தி மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் இந்நிலையில் அவசர உதவி சாலைகள் மற்றும் தற்காலிக முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன.